எல்லாருக்கும் வணக்கம். வாங்கங்கட வீட்டு தோட்டத்தில் மற்றும் ஒரு பகுதியை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். இந்த சுரக்காயை பற்றி நான் ஏற்கனவே பல பதிவுகள் போட்டிருக்கிறேன். இருந்தும் வந்து நான் மீண்டுமே இந்த சுரக்காயை பற்றி ஒரு பதிவு போடுறேன்னு சொன்னால், இந்த சுரக்காய் இனம் வந்து ஒரு நல்ல இனம் உண்டு. இது வந்து எங்களுக்கு ஒரு பங்களாதேஷாகலாம் தந்தவியல். இது வந்து பெருசாக பராமரிப்பு தேவையில்லை. மற்றது நல்ல விளைச்சல். நீங்கள் நட்டு விட்டீங்கன்னு சொன்னால் இப்போ இது பந்தல்லையும் காய்க்கும், மற்றது நிலத்திலையும் படந்து காய்க்கும். மற்றது ஓரளவு கொஞ்சம் கூடுதலான குளிரை தாங்க கூடினது. நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு நாலஞ்சு காய் வெட்டி எடுத்துட்டோம். இன்றைக்கு வந்து நாலு காய் வெட்டி எடுத்த நாங்கள் உங்களை பார்க்க தெரியுது. இது தண்ணியிலே படந்து அந்த புல்லுகளுக்கு எல்லாம் காய்ச்சி போயிருக்குது. மற்றது விளைச்சலும் கூட, மற்ற சுரக்காயை விட இது விளைச்சல் கூட நிறைய காய்க்கும். இது நீங்கள் பருப்புக்கு, மற்றது வந்து சாம்பாருக்கு, அல்லது எதுவும் வந்து இறால் இந்த கருவாடு எதுவும் போட்டு சமைக்கிறவங்க நல்லா இருக்கும். இது வந்து துபாய் பூசணி. இது வந்து நாங்கள் இன்றைக்கு நாலு காய்க்கு நாலு காய் வெட்டினாங்க. அதில் வந்து ஒரு காயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு காய் சின்ன காய், மற்ற மூன்று காயும் வந்து ரெண்டு ரெண்டரை கிலோவுக்கு மேலே தான் வரும். எல்லாம் நல்ல பெரிய காய். மற்றது கொஞ்சம் பிஞ்சாக தான் வெட்டி எடுத்தேன் நாங்கள். என்னென்னு சொன்னால் முத்த விட்டால் கொஞ்சம் கறக்கி டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லி. இது பார்க்க தெரியுது உங்களுக்கு, பந்தல்ல சுரக்காய் பந்தல்ல படந்து காய்ச்சிருக்குது. அதை விட இன்றைக்கு ரெண்டு துபாய் பூசணியும் வெட்டி எடுத்தினாங்கள். துபாய் பூசணியும் நிறைய காய்ச்சது. ஆனால் அந்த எங்களுக்கு வந்து அந்த பூவிலேயே வந்து அந்த ஸ்லக் அந்த அது நத்தை வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டுது. அப்படி இருந்தும் ஒன்று ரெண்டு தப்பி ஒட்டி காய்ச்சிருக்குது. மற்ற இந்த சுரக்காய் தான் நான் விதைக்கி விட்டுருக்கிறேன். உங்களுக்கு எங்கள்ட தோட்டம் வீட்டு தோட்டம் பிடிச்சிருந்து இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.